எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். பறவைகள் சூழல் உலக சார்பில் உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைய சூழல் பற்றிய உரையாடலில் பறவைகளை பற்றின ஒரு அறிமுகம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் புதுசாக பெருசாக நம்ம எதுவும் பேச போகிறதில்லை. நம்ம இதுவரைக்கும் கற்றது, கற்றவங்கள்கிட்டேருந்து அறிந்து கொண்டது, களத்தில் நம்ம பார்த்தது, இந்த அனுபவங்களை தான் நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். இப்போ முதல்ல நம்ம பறவைகள் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடை தேடுதலேருந்து ஆரம்பிக்கும். ஐந்து விதமான முதுகெலும்பிகள் இருக்கின்றன, அதாவது வெர்டிபிரேட்ஸ் கிளாசஸ் இருக்கின்றன. ஃபிஷ் அதாவது மீன்கள், ஆம்பிபியன்ஸ் நீர்நில வாழ்வன, ஊர்வன அதாவது பாம்பு மற்றும் பல்லி மற்றும் ஆமை இந்த இனத்தை சார்ந்தவை, பறவைகள் கிளாஸ் ஏப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தவிர பாலூட்டிகள் மேமல்ஸ். இதுல இந்த மீன்கள் பாம்புகள் இவற்றை பார்த்தோம் என்றால் அது அவற்றின் உடல்கள் வந்து செதில்களால் மூடப்பட்டிருக்கும். அதே சமயத்துல நீர்நில வாழ்வன ஆம்பிபியன்ஸ் அது உடம்புல பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ப்ரொடெக்ஷனுமே இருக்காது, அது மேல இந்த ஒரு ஒரு ஸ்கேல்ஸோ எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இருக்காது. ஆனா பாலூட்டிகளை பார்த்தீங்கன்னா அதுகளுடைய உடல்கள் ரோமங்களால் சூழப்படும். இது இந்த விலங்குகளுடைய ஒரு தனித்தன்மை. அதே சமயத்துல அடுத்த ஸ்லைட் போங்க. அதே சமயத்துல பறவைகள் எப்படி வந்து இனப்பெருக்கத்துல இந்த விலங்குகள் மாறுபடுறதுன்னு பார்க்கலாம். மீன்கள் மற்றும் தவளைகள், தேரைகள், பாம்புகள் இவை எல்லாமே பொதுவாக முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒரு விலங்குகள். அதெல்லாம் ஒவ்வொரு ஓவி பேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க. ஆனால் இந்த விலங்குகளுக்குள் ஒரு சில விதிவிலக்குகளும் இருக்கின்றன. மீன்களிலே பார்த்தோம்னா ஒரு சில மீன்கள் குஞ்சுகளை நேரடியாகவே இன்று விடும். படத்துல இருக்கிற தவளை பார்த்தீங்கன்னா அது வந்து தேரை, அந்த தேரையும் குட்டி போடும். அப்போ முட்டையிடும் மீன்களுக்கு இடையேயும் முட்டையிடுகின்ற தவளைகளுக்கு இடையேயும் குட்டி போடுகின்ற இனங்களும் உண்டன. இது ஓவோபிபி பேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த விலங்குகள் என்ன செய்யும் என்றால் தனது முட்டையை இட்டு அதை வெளியே இடாமல் வயிற்றுக்குள்ளே வைத்திருந்து அடை காத்து குஞ்சுகளாக பொறித்து வெளியே போடும். அதுதான் அந்த ஓவியுடைய ஒரு தன்மை. இந்த படத்துல இருக்கிற பாம்பு வந்து கண்ணாடி விரியம், பிரசல்ஸ் வைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பும் அதே மாதிரி ஒரு ஓவோ விபி பேரஸ் பாம்பானது. இது வந்து குட்டி போடும். அப்போ பாலூட்டிகள் சைடுல வரலாம். இப்போ இரண்டு பாலூட்டிகள் இந்த படத்துல இருக்கின்றன. இவை ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய ஒரு பாலூட்டி வகை. பாலூட்டிகள் பொதுவாக குட்டி போட்டு பால் குடித்து குட்டிகளை வளர்க்கும். ஆனால் இந்த இரண்டு விலங்குகளும் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அதுக்கு பால் கொடுக்கும். முதல்ல அந்த வாத்து மாதிரி மூக்குள்ள ஒரு விலங்குக்கு பேரு டக் பில்ட் பிளாட்டிபஸ் அப்படின்னு பேரு. இந்த முள்ளம்பன்றி மாதிரி இருக்கக்கூடிய விலங்குக்கு பேரு எக்கிட்னா என்று பேர். இந்த இரண்டு விலங்குகளுமே முட்டையிட்டு பால் கொடுக்கக்கூடிய தன்மையுடையது. அப்ப நம்ம இந்த ஐந்து விதமான முதுகெலும்பிகளுக்குள்ள, நாலு விதமான முதுகெலும்பிகளுக்குள்ள பலவிதமான விதிவிலக்குகளை பார்க்கணும், எக்ஸப்ஷன்ஸ் பார்க்கலாம். அடுத்தது பறவையை பார்க்கலாம். பறவை என்ன தனித்தன்மை வாழ்ந்ததுன்னு பார்க்கலாம். இந்த படத்துல இருக்கிற பறவை வந்து ஷிக்ரா, என்னுடைய ஒரு பிடித்தமான ஒரு பறவை. இது ஒரு பெண் ஷிக்ரா. இது நம்ம வீட்டு பக்கத்துலாம் பார்க்கலாம். இந்த பறவைகளுடைய தனித்திறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பறவையின் உடல்கள் இறகுகளால் சூழப்பட்டிருக்கும், மூடப்பட்டிருக்கும். அந்த ஃபெதர்ஸ், இந்த இறகுகள் எந்த விதமான முதுகெலும்பு கிடையாது. இரண்டாவது, எல்லா பறவைகளும் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். தே ஆர் ஆல் ஓவி பேரஸ். இதுல எந்த விதமான ஒரு விதிவிலக்கும் கிடையாது. ஸோ பறவைகள் என்றால் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் மற்றும் அதனுடைய உடல்கள் வந்து இறகுகளால் சூழப்பட்டிருக்கும். இந்த இறகுகளால் சூழப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன என்பதை பின்னாடி பார்க்கலாம். அடுத்த ஸ்லைட். பறவையின் வாழ்விடங்கள். பறவைகள் மாதிரி ஒரு எந்த இடத்துலையுமே வாழக்கூடிய தன்மையுடைய விலங்குகள் எதுவுமே இருக்கிறதா எனக்கு தெரியும். இப்ப படத்துல பாக்குற ஒரு பறவை வந்து முதல்ல பாக்குறது வந்து மேக்மீன்ஸ் பஸ்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தார் டெசர்ட், தார் பாலைவனத்துல காணப்படுகின்ற பறவை. இந்த தார் பாலைவனத்துல சம்மர்ல வெப்பம் வந்து 50 டிகிரிஸ் வரைக்கும் போகும். அந்த வேற வேற மனிதர்களால வேற எந்த விலங்குகளால அங்க இருக்க முடியாது.
இந்த பறவையால் மட்டும் அங்கே இருக்க வாழ முடியும். இது ஒரு பக்கம் இருந்ததுன்னா, மற்றொரு எக்ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா, இந்த பனி மேல ஐஸ் மேல நடக்கக்கூடிய எம்பரர் பென்குயின், இந்த பென்குயினும் அதன் குட்டியும் அங்கே வாழ்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா -57 டிகிரிஸ். அப்ப ஒரு பக்கம் 50 டிகிரி பிளஸ், இன்னொரு பக்கம் 57 டிகிரி மைனஸ். பறவைகளால இந்த ரெண்டு இடத்துலயுமே இருக்க முடியுது. இந்த பென்குயின் இரவுகள் இருக்கின்றன, ஆனா அது இரவுகள் பறக்கிறதுக்கு உபயோகம் இல்லாமல் இருந்தாலும், இவை நீரில் நீந்துவதற்காக ஒரு நன்றாக ஒரு மாடிஃபை செய்யப்பட்ட ஒரு இரவுகள். பென்குயின்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் ஆஃப் தி வாட்டர். அது நீரில் பறப்பது போலவே நீந்தும். இது அதோடைய தனித்தன்மை. இப்போ இந்த படத்துல இருக்கிறது வந்து கானட் என்று சொல்லக்கூடிய ஒரு கடல்வாழ் பறவை. இது வந்து மிக அருமையாக கடல்ல டைவ் அடித்து மீன்களை பிடித்து சாப்பிடும். அது இருக்கிற இடம் வந்து ஒரு மலை முகடு, மவுண்டன் கிளிப்ஸ். அந்த மலை முகடுகள்ல இருக்கக்கூடிய இடுக்குகள், பாறை இடுக்குகள்ல இவ கலோனியல் லைஃப் கூட்டாக இருக்கக்கூடியது. இது வந்து ஒரு கடினமான ஒரு இடம். அந்த இடத்துல அதை எப்படி வாழறதுங்கிறது ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம். அதே சமயத்துல இந்த பக்கம் பக்கத்துல இருக்கிறது மாடப்புறா, நம்ம வீடுகள் பக்கத்துல இருக்கிறது. எல்லா விதமான ஹியூமன் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு வீடா இருக்கட்டும், இல்ல ஒரு டெலிபோன் டவரா இருக்கட்டும், இல்ல ஒரு எலக்ட்ரிக் டவரா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் அந்த பறவைகளால வாழ முடியும். எலக்ட்ரிக் டவர்ஸ், கம்யூனிகேஷன் டவர்ஸ்ல பாத்தீங்கன்னா பருந்துகள் கூடு கட்டி வாழக்கூடிய நம்ம பாக்குறோம். அப்போ எந்த விதமான ஒரு இடமாக இருந்தாலும் பறவைகளுக்கு அதால வாழ முடியும். பறவைகள் வந்து மாஸ்டர்ஸ் ஆஃப் எனி ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஸ்லைட் போலாம். அடுத்தது வந்து பறவைகளின் உணவு பழக்க வழக்கம். பறவைகளால் சாப்பிட முடியாத சமாதானம் எதுவுமே கிடையாது. எங்க எந்த எந்த உணவுல சத்து இருக்கிறதோ அந்த உணவு அதைகளால் சாப்பிட முடியும். அது வந்து கிரெயின்ஸா இருக்கலாம், விதைகளா இருக்கலாம், பூவா இருக்கலாம், இலைகளா இருக்கலாம், நட்ஸா இருக்கலாம், இல்ல இறந்து போன பறவைகள்ல இறந்து போன மிருகங்களின் உடலாக இருக்கலாம், கேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல புழு பூச்சி, எந்த விதமான ஒரு நியூட்ரியன்ட் இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்தாலும் பறவைகளால் சாப்பிட முடியும். ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் இந்த படத்துல நாங்க ஷேர் பண்ண விரும்புறேன். ஒன்னு, முதல் படத்துல இருக்கிறது வந்து பியர்டட் வல்ச்சர், லாமர்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு பாறு கழுகு. இந்த பாறு கழுகு இறந்து போன விலங்குகளை மற்ற விலங்குகள் உண்ட பிறகு மிச்சம் இருக்கிற ஒரு எலும்பை எடுத்து அது வாழக்கூடியது. அந்த எலும்பை எடுத்து பறந்து போய் கீழே போடும். கீழே போட்டு அந்த எலும்பு சின்ன சின்ன பீஸா உடைக்கும். உடைச்சிட்டு அந்த எலும்பு அப்படியே முழுங்கிடும். அந்த எலும்புலேருந்து அதுக்கு என்ன கிடைக்கிறது? எலும்பின் மஜ்ஜை மற்றும் எலும்பில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ், இந்த சத்துக்களை வச்சு அது உயிர் வாழக்கூடிய ஒரு பறவை. அதோடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் இது அருமையாக அதை ஜீரணம் செய்து அதிலிருந்து எனர்ஜி எடுக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தது இந்த பறவை. அப்ப சிங்கத்துக்கு பக்கத்துல, அடுத்தது ஆப்பிரிக்காவில் இருந்து ஒரு உதாரணம் எடுத்திருக்கோம். இந்த சிங்கத்துக்கு பக்கத்துல இரண்டு பறவைகள் இருக்கு, அதுவும் பாறு கழுகுகள் தான். அதுக்கு பேர் ஹூடட் வல்ச்சர் அப்படின்னு பேரு. இந்த ஹூடட் வல்ச்சர் இந்த சிங்கத்தின் எச்சத்திலிருந்து சக்தி எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. அப்போ பறவைகளால எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் வாழ முடியும், எந்த விதமான உணவுகளையும் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா, இது பறவைகள் வந்து ஒரு சகலகலா வல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இது வரைக்கும் நம்ம வந்து பறவையோட வாழ்விடம் பார்த்தோம், பறவையுடைய உணவு பழக்கங்களை பார்த்தோம், பறவைகளுடைய அழகு. அதாவது இந்த ஒரு அழகு தான் நம்ம எல்லாரையுமே பறவைகளை பார்த்து ஈர்த்திருக்கின்றன. பறவைகளை மாதிரி ஒரு வைப்ரண்ட் கலர்ஸ் மற்றும் ஒரு 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 டிஸ்பிளே, இது வந்து மித்த விலங்குகள்ல அவ்வளவா பார்க்க முடியாது. இயற்கையில எல்லாமே அழகுதான், இருந்தாலும் பறவைகளுக்குன்னு ஒரு தனி அழகு உண்டு. அந்த பலவிதமான பறவைகள் அழகா இருக்கும், ஆனா ஒரு ரெண்டே ரெண்டு பறவைகள் மட்டும் நம்ம இங்க ரெப்ரஸன்டேட்டிவா எடுத்து போட்டிருக்கோம். ஒன்னு வந்து மேல் இந்தியன் பீகாக், அதாவது மயில். அதனுடைய தோகையை அழகை பார்த்து மயங்காத மனிதர்களே கிடையாது. பறவை இனங்களே பொதுவாக பாத்தீங்கன்னா ஆண் பறவைகள் வந்து ஒரு அழகான நிறமும் அழகான தோகை சிறகுகளோட இருக்கும். பெண் பறவைகள் வழக்கமா ஒரு ஒரு டல் ப்ளூமேஜோட தான் இருக்கும். அதுக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. நம்ம இந்த படத்துல இன்னொரு பறவை போட்டிருக்கோம், அது வந்து கிரேட்டட் பெயிண்டட் ஸ்னைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உள்ளான் வகையை சார்ந்த ஒரு பறவை. இந்த பறவையில வந்து
பெண்கள் பெண் பறவைகள் தான் ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பெண் பறவைகள் மட்டும்தான். ஆண் பறவைகள் ரொம்ப டல்லாவும் ஒரு என்ன சொல்றது ஒரு சப்மிசிவ் கலர்ல தான் ஆண் பறவைகள் இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸப்ஷன். ஸோ பறவைகள் வந்து வெரி கலர்ஃபுல், மோஸ்ட் கலர்ஃபுல் அண்ட் மோஸ்ட் வைப்ரண்ட், வெரி ஐ கேச்சிங் ஆல்சோ. அது ஏன் அப்படிங்கறத அடுத்ததுல பார்க்கலாம் நம்ம. அடுத்தது இப்போ வந்து பறவைகளுடைய இசை, பறவைகளுடைய இசைக்கு மயங்காதவங்க கிடையாது, எஸ்பெஷலி காடுகளுக்கு போனவங்களுக்கு தெரியும். ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில பறவைகள் பாடுறதை கேட்டோம்னா மனசுக்கு அப்படியே பயங்கர ரிலாக்ஸிங்கா இருக்கும். எஸ்பெஷலி இந்த த்ரஷஸ், மேக்பை ராபின், குயில், இவை எல்லாமே பாத்தீங்கன்னா அழகான ஒரு பாட்டு பாடக்கூடிய ஒரு ஒரு பறவைகள். கொஞ்சம் கடூரமான குரல் உள்ள காக்கைகளும் உண்டு, பட் அவைகளுக்கு நடுவில் இந்த மாதிரி அழகா பாடக்கூடிய பல பறவைகள் இருக்கின்றன. இப்ப படத்துல வந்து ரெண்டு ரெப்ரசன்டேட்டிவ், நம்ம நாட்டுல இந்தியாவில பறவைகள் சாம்பியன் ரெண்டு பேரோட படம் போட்டிருக்கோம். ஒன்னு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய ஒரு நீல நிறத்துல இருக்கக்கூடிய மலபார் விசிலிங் த்ரஷ். இந்த பறவை காடுகள்ல, மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளுக்கு போனோம்னா காலங்காத்தால ஒரு 4 மணிக்கு பாத்தீங்கன்னா இது பாட ஆரம்பிச்சிடும். இது பாட ஆரம்பிக்கும் போது அந்த விசில் சத்தம் வந்து யாரோ ஒரு மனிதன் விசில் அடிக்கிற மாதிரியே இருக்கும். இதுக்கு வந்து ஒரு செல்ல பெயர் உண்டு, விசிலிங் ஸ்கூல் பாய் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ல பெயரும் உண்டு. இதோடைய பாட்டுக்கு மயங்காதவங்க இருக்க முடியாது. அதே சமயத்துல கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய இந்த ஒயிட் ட்ரம்ப்ட் ஷமா அப்படின்னு இந்த இந்த பறவை, இதோடைய மேல் அதாவது ஆண் பறவை, இதுதான் பெஸ்ட் சாங்ஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு பறவைகளுமே பாத்தீங்கன்னா அதுகளுடைய குரல் வளத்தினால பெட் ரேட்ஸ்ல ரொம்ப அதிகமாகவே இது வந்து பிடிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகின்றன. அதனால ஒரு சில சைட்ஸ், பேர்ட் சாங் சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பறவைகளுடைய பாடல்கள் எப்பவுமே பதிவிட மாட்டாங்க. ஏன்னா அது அவ்வளவு அழகுக்கும் அந்த 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 குரல் இசைக்காக யாரும் அதை பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் அது. அடுத்தது அடுத்த ஒரு தனி சிறப்பு பாத்தீங்கன்னா பறவைகளுடைய உடல் வெப்பநிலை. அதாவது நம்ம மனுஷங்களுக்கு எல்லாம் 37 டிகிரி சென்டிகிரேட் வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சர். அது 1 டிகிரியோ 2 டிகிரியோ ஏறித்துன்னா மனிதர்களால வாழ முடியாது, நம்ம கீழே படுத்துருவோம், காய்ச்சல் வந்துடும், படுக்க எழுந்திருக்க முடியாது. ஆனா பறவைகளுக்கு மினிமம் உடல் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 40 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். இந்த டெம்பரேச்சர் வந்து 44 டிகிரி வரைக்கும் போகும். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பறவைகளுடைய மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த வளர் சிதைவு அப்படின்னு சொல்றாங்க தமிழ், அது இப்பதான் மீனிங் படிச்சேன் அதுக்கு. அதாவது பில்டிங் ப்ராசஸ், உணவு வந்து ஜீரணமான பிறகு அது வந்து சதையாகவும் எனர்ஜியாகவும் மாறக்கூடிய மெட்டபாலிசம் ப்ராசஸ் ரொம்ப ஹை ரேட். இந்த ஹை ரேட் ஆஃப் மெட்டபாலிசத்தை வச்சுக்கிறதுக்காக அதோடைய பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அந்த ஒரு தட்பவெப்பத்தை மேனேஜ் பண்றதுக்காக தான் அந்த இறகுகள், இறகுகளுடைய முதல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா இந்த வெப்பத்தை வந்து பாதுகாக்கணும். அந்த 50 டிகிரியில டெம்பரேச்சர்ல இருக்கும் போது வெளியில இருக்கிற வெப்பம் உள்ள போகாமலும், -57 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கிற வெப்பம் வெளியில போகாமலும் பாத்துக்கிறது வந்து இந்த இறகுகள் தான். ஸோ இறகுகள் வந்து பறவைகளுக்கு ரொம்ப முக்கியமான அவசியமான தேவை. இது முதல்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தோம், அதான் இப்ப சொல்லியிருப்போம். அடுத்த சொல்லியிருப்போம் இப்ப பாருங்க, பறவைகளுடைய இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னா அது பறக்கும், அந்த பறக்கும் தன்மை. அதான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் வந்து சொல்லுவாங்க. பேர்ட்ஸ் ஆர் தி சாம்பியன்ஸ் ஆஃப் ஃப்ளைட். பல பேர் சொல்றாங்க வௌவால்களும் ரொம்ப சிறப்பா பறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பறவைகள் ஆர்வலர்கள், பறவை ஆர்வலர்கள், அதனால நம்ம வந்து பறவைகளுக்கே ஓட்டு போடுவோம். ஸோ பேர்ட்ஸ் ஆர் தி பெஸ்ட் ஃப்ளையர்ஸ். அப்போ சில ஃப்ளையிங் சாம்பியன்ஸை வந்து நம்ம அடுத்த சில ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒரு பறவை பாத்தீங்கன்னா பார் ஹெட்டட் கூஸ். அதான் அந்த தலையில் பாத்தீங்கன்னா ரெண்டு பட்டை இருக்கும். இந்த பார் ஹெட்டட் கூஸ் மங்கோலியா நாட்டில் இருந்து இமயமலையை தாண்டி, அதாவது 9 கிலோமீட்டர் ஃப்ரம் சி லெவல், அந்த உயரத்தில் இருந்து தாண்டி நம்ம ஊர் கூந்தங்குளத்துக்கு வருது. வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த வின்டர் டைம், அதாவது இமயமலையில இருக்கிற வின்டர் நேரத்துல, குளிர்காலத்துல இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இங்க கோடைக்காலம் முடிஞ்ச உடனே திருப்பி அதோடைய ஊருக்கு திரும்பி போகும். அந்த ஒரு உயரத்துல பறக்கிறதுக்கான அதுக்கான ஒரு உடல் அமைப்பு ரொம்ப வியக்கத்தக்க ஒன்று. அதாவது நம்ம மலை ஏறும்போது ஒரு 3500ல இருந்து ஒரு 4000 மீட்டர் போனோம்னா நம்மளால மூச்சு விட முடியாது, ஏன்னா ஆக்சிஜன் குறைவாக இருக்கும்.
அப்படி இருக்கும்போது 9 கிலோமீட்டர் கடல் இதுல இருந்து மிட்சி லெவல்ல இருந்து பறக்கின்றது என்றால் அங்க என்ன அளவுக்கு ஆக்சிஜன் இருக்கும், அது எப்படி அந்த எனர்ஜியை சேர்த்து கொண்டு அது பறந்து வருகிறது என்பது ஒரு வியக்கத்தக்க ஒரு சமாச்சாரம். இது வந்து ஹைட் ரெக்கார்டு. அடுத்தது வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரெக்கார்டு. அது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்க்டிக் டர்ன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆலா. இந்த ஆலாவுடைய பங்காளிகள் நம்ம ஊர்ல இருக்காங்க. இந்த ஆர்க்டிக் டர்ன் ஆலா வந்து ஆர்க்டிக் சர்க்கிள் அங்கிருந்து அண்டார்டிக் சர்க்கிள் 20,000 கிலோமீட்டர் வந்துட்டு திரும்பி அதே வருடம் திரும்பி போகும். ஒரு வருடத்தில் 2 முறை 20,000 கிலோமீட்டர் மேலும் கீழும் போயிட்டு வரும். இது வந்து அந்த இந்த பறவையுடைய ஒரு தனித்தம். அடுத்தது போங்க. இதை தவிர பிளையிங் சாம்பியன்ஸ்ல பாத்தீங்கன்னா பார்டெயில்டு காட்விட்னு ஒரு படம் போட்டிருக்காங்க. இந்த பார்டெயில் காட்விட் வந்து ஒரு கோட்டான் வகையை சார்ந்த ஒரு பறவை. நம்ம ஊர் இந்தியாவுக்கும் வரும். ஆமா, நம்ம ஆனா பேசுறது வந்து இதோட பங்காளி. அலாஸ்கா என்ற ஊர்ல இருந்து ஆஸ்திரேலேஷியா என்று சொல்லப்படுகிற நியூசிலாந்துக்கு ஒவ்வொரு வருடமும் 11,000 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப் 8 நாள் 9 நாள் பறந்து அது வந்து வந்து சேர்கின்றது வலசைக்காக. இந்த 8 நாள் 9 நாள் தண்ணி குடிக்காம சோறு திங்காம அந்த பறவை ஒரு ஆவரேஜா 50 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல வந்து வந்து சேர்றதாம். அப்போ அதுகளுக்கு உடம்புல பாத்தீங்கன்னா 50% பாடி வெயிட் கம்மியாயிரும் போல இருக்கு. அது வந்து ஒரு வியக்கத்தக்க ஒரு லாங் டிஸ்டன்ஸ் மாரத்தன் ஃபிளைட்னு சொல்லலாம். இது பறவைகளால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அதோட உடல் அமைப்பு அந்த மாதிரி. பின்வரும் செஷன்ல நம்ம பார்க்கலாம் பறவைகளுக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டிஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பக்கத்துல இருக்கிறவர் வந்து ஒரு ஒரு உழவரான், அதாவது ஸ்விஃப்ட், நம்ம பனை உழவரான் மாதிரி. இது அல்பைன் ஸ்விஃப்ட்னு சொல்லுவோம். இந்த அல்பைன் ஸ்விஃப்ட் 6 மாதங்களுக்கு தரையிறங்காமல் பறந்து கொண்டே இருக்கும். இது பறந்து கொண்டே உணவு உண்ணும், பறந்து கொண்டே தூங்கும், பறந்து கொண்டே இனப்பெருக்கம் செய்யும், எல்லாம் செய்யும். ஆனா முட்டையிடுறதுக்கு மட்டும்தான் வந்து இறங்கும். அப்படிப்பட்ட ஒரு தன்மை வாய்ந்தது இந்த பறவை. அடுத்தது இப்ப இருக்கிறவர் வந்து வல்லூர், பொறி வல்லூர்னு சொல்லக்கூடிய பெரிகிரைன் ஃபால்கர், தி ஃபாஸ்டஸ்ட் பேர்ட்ஸ் பேர்ட் ஆன் த விங் அப்படின்னு சொல்லலாம். இதை விட ஒரு வேகமாக பறக்கக்கூடிய பறவை இனம் கிடையாது. வேற எந்த உயிரினமும் இருக்கான்னு தெரியல. நிலப்பரப்புலயும் இருந்தாலும் சரி, வேற எங்க இருந்தாலும் சரி, இதோடைய ஒரு வேகத்தை ஈடு செய்யக்கூடிய எந்த ஒரு விலங்கினமும் இருக்கிறதா என்று தெரியவில்லை. 390 கிலோமீட்டர் பர் ஹவர் ஒரு இரையை தேடி அது டைவ் அடிச்சு பறந்து வந்து பிடிச்சிட்டு போகும். அந்த மாதிரி பறவைகள் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஃபிளைட் மாஸ்டர்ஸ் ஆஃப் த ஏர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பறவை, இப்படி ஒரு சகலகலா வல்லவனாக இருக்கின்ற இந்த பறவை பொதுவா மக்களுடைய ஒரு அட்டென்ஷனை அட்ராக்ட் பண்றதுல ஒரு ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆனா இந்த பறவைகள் வந்து பலவிதமான மக்களுக்கு பலவிதமான ஒரு ஒரு உணர்வுகளை கொடுக்கக்கூடியது. அதாவது டிஃபரெண்ட் பீப்புள் வியூ பேர்ட்ஸ் டிஃபரெண்ட்லி. அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம, பறவைகளும் நாமும். அடுத்த ஸ்லைட் போலாம். உணவு பிரியர்கள் வந்து பறவைகளை எப்படி பாக்குறாங்க, அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட் ஐட்டமா பாக்குறாங்க. ஒரு சிக்கன் 65 இருக்கட்டும், இல்ல KFC ஃப்ரைட் சிக்கனா இருக்கட்டும், பறவைகள் என்றாலே ஒரு நல்ல ஒரு ருசியான ஒரு சமாதானம் பார்க்கக்கூடிய ஃபுட் லவர்ஸும் இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பறவை போட்டோகிராஃபர்ஸ். இவங்க வந்து பறவைகள் என்றாலே அது ஒரு பெஸ்ட் சப்ஜெக்ட் ஃபார் போட்டோகிராஃபி. நம்ம என்ன நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், பறவைகளுடைய வைப்ரன்ஸ், கலர்ஸ், அதோட டிஸ்பிளே, அதனுடைய இறக்கைகளுடைய இரவுகளின் அமைப்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ பல பறவையாளர்கள் பறவைகளை போட்டோகிராஃபி எடுக்கிறதுக்காக போறதுக்கு காரணம் வந்து இதுதான். இந்த போட்டோகிராஃபர்ஸ் பறவைகளை படம் பிடித்து பிடித்து பிற்காலத்தில் பறவை ஆர்வலர்களாக மாறியிருக்காங்க. ஸோ பேர்ட்ஸ் ஆர் வெரி அட்ராக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் ஃபார் போட்டோகிராஃபி. அடுத்தது போலாம். இந்த பறவை வந்து ஒரு ஒயிட் ஸ்டார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாரை. இது வலசை, இந்தியாவுக்கு வலசை வருகின்ற பறவை. இது வந்து நம்ம சென்னையிலையும் பார்த்துருக்கோம். இந்த பறவை வந்து பறவைகள் நிறைய ஒரு படைப்பாளிகளை வந்து கவிதை எழுத வச்சிருக்கு. இது ஒரே ஒரு கவிதை, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இந்த நாரை பத்தி விளக்கி ஒரு ஒரு புலவர் பாடுறாரு. நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்பிடு பனையின் கிழங்கு பிளந்த பவழக்கூறுவாய் செங்கால் நாராயின்னு சொல்றாங்க. அதோடைய அழகு, அதோடைய கால், இதை பத்தி இந்த நாரையை பத்தி விளக்குறாங்க. இந்த மாதிரி பல பேர் பலவிதமான கவிதைகள் எழுதியிருக்காங்க. நாரை வீடு தூது, புறா வீடு தூது, அன்னம் வீடு தூது, இதெல்லாம் வந்து நம்ம இலக்கியங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு கிரியேட்டிவிட்டியை தூண்டக்கூடிய ஒரு சப்ஜெக்டாகவும் பறவைகள் இருக்கின்றன.
அடுத்தது நம்மள மாதிரி பறவை ஆர்வலர்களுக்கு பறவை என்ன, இது வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு, இயற்கையோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த பறவைகளை பார்க்க போற சாக்குல நம்ம எல்லாருமே ஒரு என்ன சொல்றோம், ஒரு நம்மளுடைய வீடுல அடைபட்டு இல்லாம வெளியில வந்து ஒரு இயற்கையை ரசிச்சு இயற்கை ஆர்வலோடு இணைவதற்கான ஒரு வாய்ப்பு. சோ அந்த பறவைகள் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்கின்றன. அதுக்கு அடுத்தாப்புல பறவைகளுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். பறவைகள் வந்து விவசாயத்திற்கு எந்த விதமா உதவி செய்யுது, பறவைகள் வந்து விவசாய நண்பன் அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப விவசாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகள், ரோடன்ட், அதாவது எலி இதுகளை அழிப்பதற்காக நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக. இந்த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல என்ன ஒரு பின்விளைவு வருதுன்னா, அதனால பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இந்த ஒரு ஒரு பெஸ்டிசைடு யூஸ் பண்ணோம் வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து ஒரு நல்ல பூச்சி கெட்ட பூச்சிக்கான பாகுபாடு தெரியாது. அது புகையானா இருந்தாலும் சரி, இல்ல தேனியா இருந்தாலும் சரி, அவ அழிச்சிடும். அதனால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. சோ இந்த பெஸ்டிசைட் முதல்ல இது விலை அதிகமானது, அதனால பக்க விளைவுகளும் இருக்கு. அதனால இந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ். ஆனா பறவைகள் பாத்தீங்கன்னா அதே சமயத்துல இந்த பூச்சிகளை அழிப்பதற்கு ஒரு பெரும் பங்கு வகிக்கின்றது. அதான் பயாலஜிக்கல் பெஸ்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். அடுத்த படத்துக்கு போகலாம். சுத்த சைவமான பறவைகள் ரொம்ப கம்மி தான். ஒரு கிளிகள், அதை தவிர இந்தியாவில் வேற ஏதாவது இருக்கான்னு தெரியல. மித்த எல்லா பறவைகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு பூச்சிகளை சாப்பிட்ற ஒரு ஒரு பழக்கம் அதுகளுக்கு இருக்கும். எஸ்பெஷலி அது குஞ்சுகள் வளர்க்கும் போதா இருக்கட்டும், இல்ல வலசை போவதற்கு முன்னாக இருக்கட்டும், பூச்சிகளை உண்டு அவை வந்து அந்த புரத சத்து தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. அதனால பறவைகள் பாத்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் இருந்தோம். அதை பத்தின ஒரு சில புள்ளி விவரங்களை அடுத்து வர ஸ்லைட்ல பார்க்கலாம். இது ஏசியன் பிரவுன் ஃபிளை கேச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஈபிடிப்பான். இந்த ஈபிடிப்பான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வலசை வரும், அதை பல இடங்கள்ல பார்க்கலாம். இது ஒரு சிறிய பறவை, ஒரு குருவியை விட ஒரு சின்ன சின்ன பறவை. இந்த பறவை அதுகளுடைய குஞ்சுகளுக்காக ஒரு 20,000 பூச்சிகளை வந்து ஒரு ஒரு முறை முட்டையிடும் போதே சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு 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 சின்ன பறவையுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன். 20,000 பூச்சிகளை இந்த இந்த ஒரு பறவை மட்டுமே அழிச்சிடும். அடுத்தது போலாம். அடுத்தது வந்து சினரியஸ்டிட் அப்படின்ற குருவி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பறவை. இந்த பறவை அது வந்து ஒரு ஜோடி, அதனுடைய குஞ்சுகள் எல்லாமா சேர்ந்து 150,000 கம்பளி பூச்சி மற்றும் பியூபே அதோடைய கூட்டுப்புழுக்களை அழிச்சிருமா. இது வந்து பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டியுடைய டேட்டா. ஸோ ஒரு பேருடைய ஒரு கான்ட்ரிபியூஷன், 150,000 கம்பளி பூச்சி அண்ட் அதோடைய கூட்டுப்புழுக்கள். அதுக்கு அடுத்தது பாருங்க, இதுதான் இது வந்து என்னுடைய ஃபேவரேட் சாம்ப் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆந்தைகளும் பலவிதமான ராப்டர்ஸ் சொல்லக்கூடிய இறைக்கொல்லிகளும் நிறைய எலிகளை எலிகள் ராட்ஸ் அண்ட் மைஸ் இது சாப்பிட்ற வழக்கம் உண்டு. இந்த ஒரு பான் அவுல் சொல்லக்கூடிய கூகை அல்லது கோட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆமை, சாரி இந்த ஒரு ஆந்தை ஒரு நாளைக்கு 3 எலிகள் சாப்பிடும் அப்படின்னு கணக்கு சொல்றாங்க. ஒரு விஜயகாந்த் ஸ்டைல்ல ஒரு புள்ளி வரும் பார்க்கலாம். இந்த 3 எலிகள் சாப்பிடுற ஆந்தையானது ஒரு வருடத்துல 1,095 எலிகளை சாப்பிட்றோம். இதுக்கு வந்து ஹாலிடே கிடையாது. 1,095 எலிகள் சாப்பிட்றோம். ஒரு 2 எலிகள், அதாவது ஒரு எலி தம்பதி அழிக்கப்பட்டால் அதனால 880 எலிகள் பொட்டன்சியலாக அழிக்கப்படும். அதனால 880 எலிகள் பரவுவதை இது தடுக்கின்றது 2 எலி சாப்பிட்டாலே. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல இந்த ஒரு ஆந்தை மட்டுமே 481,800 எலிகளை சாப்பிட்டு அழிச்சிடும். இது வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு நண்பன். பல வெளிநாடுகள்ல வந்து இந்த ஆமை இந்த ஆந்தைகள் வந்து ஃபார்ம்லேண்டுக்கு பக்கத்துல தங்கறதுக்காக பல அதுகளுக்கான ஒரு டஸ்ட் பாக்ஸ் கூட அவங்க கட்டி வைக்கிறாங்க, இந்த அந்த ஆந்தைகளை என்கரேஜ் பண்றதுக்காக. இது எல்லாமே நல்ல நியூஸாவே பார்த்தோம். அதே சமயத்துல ஒரு சில டேமேஜஸ் டு த கிராப்ஸ், அதாவது பறவைகள் வந்து சில பறவைகள் புறாக்களா இருக்கட்டும், பேட்ரிஜஸா இருக்கட்டும், மயில்களா இருக்கட்டும், சிறிய என்ன சொல்றது ஸ்பேரோஸ் சிட்டுக்குருவிகளா இருக்கட்டும், பாரக்கீட்ஸா இருக்கட்டும், ஓரளவுக்கு பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும்.
பட் இந்த சேதம் வந்து ஒரு 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 சிறிய அளவான சேதம் தான். அதை வந்து மேனேஜ் பண்ணலாம், ஸ்கேர் குரோ வச்சோ இல்ல ட்ரம்ஸ் அடிச்சோ அதுகளை விரட்டி விட்டுலாம். அப்போ பறவைகள் வந்து இந்த பெஸ்டிசைட்ஸ் இல்லாமல் பூச்சிகளும் எலிகளையும் அழிப்பதில் ஆற்றும் பங்கானது, அதனால் ஏற்படும் ஒரு சிறு விளைவு பக்க விளைவான கிராப் ரேடிங், இதோட கம்பேர் பண்ணோம்னா பெனிஃபிட்ஸ் ஆர் மோர். அதனாலதான் பறவைகள் வந்து ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம், உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா பாக்குறது வந்து பறவைகளுடைய சுகாதார பணி. காக்கைகளா இருக்கட்டும், கழுகுகளா இருக்கட்டும், பாரு கழுகுகளா இருக்கட்டும், இறந்து போன அழுகுகின்ற பிணங்களை உண்டு அவற்றை சுத்தம் செய்கின்றன. எந்த ஒரு பிணம் அழுகினாலுமே அதுல இருந்து பல விதமான தொற்று நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ காகத்துக்கு வந்து ஆகாய தொட்டின்னு ஒரு பேரே உண்டு. இந்த பாரு கழுகுகள் வந்து அந்த பிணங்களை உண்ணும் பொழுது அவற்றில் இருக்கக்கூடிய நோய் தொற்றக்கூடிய பலவிதமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியாவா இருக்கட்டும் வேற எதுவா இருக்கட்டும், அது இந்த இந்த பாரு கழுகுகளை ஒன்றுமே செய்யறது கிடையாது. ஏன்னா எவல்யூஷன்ல பாரு கழுகுகள் பல ஆண்டுகளாக இந்த மாதிரி உணவை உண்டு உண்டு தன்னுடைய ஜீரண சக்தியை மிகவும் சுப்பீரியராக மாற்றிக்கொண்டிருக்கின்றன. ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க, ஒரு பாரு கழுகினுடைய முகத்தில் கிட்டத்தட்ட 528 விதமான கிருமிகள் இருக்கின்றதாம். அந்த 528 கிருமிகள் அதனுடைய குடலை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 76 தான் இருக்கான். அப்ப அந்த 528 எப்படி 76 மாறிது? 85% அந்த கிருமிகள் பறவையுடைய ஜீரணத்துல அது வந்து டைஜஸ்ட் ஆகி அழிக்கப்பட்டு விட்டு, அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் டிசீஸ் அதை வந்து தடுக்கிறது வந்து பாருக்கழிகள் ஒரு ஒரு நல்ல ஒரு சேவை ஆற்றுகின்றன. நான் படத்துல இருக்கிறது வந்து நம்ம ராஜஸ்தான்ல ஜோர்பீன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு கார்கஸ் டம்ப், அதாவது இறந்து போன மிருகங்களை அங்க போட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல இந்த பாருக்கழுகளும் மற்ற கழுகுகளும் வந்து உணவு உண்ணும். இது பல பறவையாளர்கள் அந்த இடத்துல ரொம்ப விரும்பி போய் பார்ப்பாங்க. இப்ப நம்ம படத்துல இருக்கிற ரெண்டு பாத்தீங்கன்னா ஸ்டெப்பி ஈகிள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய கழுகு இனம், இந்தியாவில் இருக்கிற கழுகு இனம். அதுக்கு ஃபோர் கிரவுண்ட்ல இருக்கிறது வெள்ளையாகவும் ஒரு மஞ்சள் முகத்தோட இருக்கிறது வந்து இஜிப்சியன் வல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாரு கழுகு. இவை இரண்டுமே அந்த அந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லாக என்ன ஒரு பிணங்களை அழித்து நோய் தொற்று வராமல் பாதுகாக்கின்றன. அடுத்தது போலாம். அதான் எழுதிருக்கோம் நம்ம, ஆல் இஸ் நாட் வெல் வித் வல்ச்சர்ஸ். அப்ப இப்ப பாரு கழுகுகள் எல்லாம் நல்லாவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. இந்தியாவில 90% பாரு கழுகுகள் ஆல்ரெடி அழிக்கப்பட்டு விட்டன. என்னுடைய சிறு வயதுல நான் பாத்திருக்கேன், கல்கத்தா மும்பை போன்ற ஊர்களில் பாரு கழுகுகள் நான் ஊருக்குள்ளே இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதை பார்க்கவே முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கால்நடைகளுக்கு டைக்ளோஃபினாக் என்று ஒரு ஒரு வலி நிவாரணி உபயோகப்படுத்துறாங்க. அந்த வலி நிவாரணி அந்த எந்த ஒரு அனிமலுக்கு அதை போட்டிருக்காங்களோ அதோட உடம்புல இருந்துரும். அந்த விலங்குகள் இறந்து போச்சுன்னா அதை தின்கின்ற பாரு கழுகுகளுடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அந்த பற அந்த அந்த பாரு கழுகு அழிந்து விடுகின்றன. இப்போ வந்து அதை தடை செஞ்சிருக்காங்க. பலவிதமான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு பாரு கழுகுகளை திரும்பி கொண்டு வரதுக்கு. ஒரு சில பலன்கள் கிடைச்சிருக்கு, ஆனா இன்னமும் முழு சக்சஸ் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அடுத்தது போலாம். அதாவது பறவைகளுடைய எச்சம் வந்து ஒரு சிறந்த ஒரு மேன்யூர் அப்படின்னு சொல்லலாம். நிலத்துக்கு தேவையான நைட்ரஜன், பொட்டாஷ் மற்றும் பாஸ்பரஸ் வந்து அதோடைய பறவை எச்சத்துல இருக்கு. இந்த பறவை எச்சத்தை சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா கடலுக்கு நடுவுல ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் மேல இந்த கடல் வாழ் பறவைகள் இருந்து எச்சம் கழிக்கும் போது வருஷத்துக்கு ஒரு தடவை அதை சுரண்டி எடுத்து கமர்ஷியலா வைக்கிறாங்க. இது பேர்ட் குவானோ அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அமெரிக்காவில் இருக்க பெரு அங்க இருக்கிற பல தீவுகள்ல பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக கடல் பறவைகள் வாழ்ந்து வருகின்றன. அங்க வந்து ஆன்சோவிஸ் அப்படின்னு ஒரு ஒரு வகை மீன் இனம் இருக்கிறது. அந்த மீன்களை உண்பதற்காக இதுகள் வருகின்றன, இந்த பறவைகள் வருகின்றன. இந்த பறவைகள் பல வருடங்களாக எச்சமிட்டு அங்கு குவானோ மலைகளே இருக்கு. 1850 வருஷத்துல வந்து அந்த பெருவுடைய ஒரு ஒரு பொருளாதாரத்தையே இந்த குவானோ சேல்ஸ் வந்து மாத்திடுச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் அது வந்து கமர்ஷியலா ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வெளியே வெளியில வைக்கிறாங்க. ஸோ பறவைகளுடைய எச்சமும் வந்து மனிதர்களுக்கு உபயோகமாக இருக்கின்றன.
இது வந்து பறவைகளை பத்தி நல்லா நல்லா படிச்சிட்டோம். அப்ப பறவைகளால ஏதாவது தீங்குகள் இருக்கா அப்படின்னு ஒரு 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 பாக்கலாம். அதாவது ஒரு ஒரு எல்லா ஒரு நல்ல விஷயம் பேசும்போது ஒரு திருஷ்டி வச்ச மாதிரி ஒரு 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 கெட்ட விஷயமும் இருக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பறவைகளால சில வியாதிகள் வந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா பறவைகளுக்கு வந்து எந்த விதமான ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸும் கிடையாது. அவை எல்லா இடத்துலயும் பறந்து வரும், நாடு விட்டு நாடு போகும், திரும்பி நம்ம நாட்டுக்கே வரும். அந்த மாதிரி போகும்போது பலவிதமான தொற்று நோய்களை அது பரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வாய்ப்புகள் இருக்கின்றன சொல்றது மட்டும் இல்ல, வாய்ப்புகள் நடந்திருக்கவும் செய்திருக்கு, பல வியாதிகள் வந்திருக்கவும் செய்யுது. அதனால இந்த பறவைகள் வந்து வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், சிட்டகாசிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி வந்து கிளிகளால பரவுகின்றன. அதனால எப்பவுமே நம்ம வந்து இந்த பறவைகள் உலக குரூப்லயும் சொல்லுவோம், எந்த விதமான ஒரு சிக் பேர்டா இருந்தாலும் அதை வெறும் கையால நம்ம கையாள வேண்டாம் அப்படி சொல்றதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா பறவையினால ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அது என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் நாளா, அதனால இதை வந்து அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேர்ட்ஸ் அண்ட் ஈகோசிஸ்டம், இதுதான் வந்து அல்டிமேட். ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலருக்கு வந்து பறவைகள் வந்து ஒரு பயோ இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க, சென்டினல் ஸ்பீஷிஸ் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வந்து பறவைகள் வந்து சந்தோஷமா இருக்கு, நன்றாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹேபிட்டாட்டா இருக்கட்டும், அந்த ஈகோசிஸ்டமா இருக்கட்டும், நல்லா இருக்குன்னு இருப்பாங்க. அதே சமயத்துல ஒரு இடத்துல பறவைகளே இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஏன் இல்லைன்னு கண்டுபிடிச்சோம்னா பாத்தீங்கன்னா மேபி அங்க இருக்கிற நீர்நிலைகள் சரியில்லை, காற்று சரியில்லை, மரம் செடி கொடிகள் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஒரு அபாயகரமான ஒரு சுச்சுவேஷனை அது வெளிக்கொண்டு வரதா இருக்கும். அப்போ பறவைகளுடைய இருப்பு அல்லது இல்லாமை ஒரு சூழலுடைய நிலைமையை வந்து மக்கள் நமக்கு இண்டிகேட் பண்ண, அதனாலதான் பறவைகள் மேல ஒரு ரிசர்ச் ஒரு ஆராய்ச்சி பண்றது காரணமே அதுதான். தே ஆர் வெரி இண்டிகேட்டிவ் ஸ்பீஷிஸ் ஃபார் தி ஹெல்த் ஆஃப் தி ஹேபிட்டாட். அப்போ நம்ம என்ன பண்றோம், பறவைகள் மேல ஆர்வம் வச்சிருக்க நம்ம என்ன பண்ணணும், பறவைகள் மேல இருக்கிற ஆர்வத்தினால நம்ம வந்து இயற்கையை ரசிக்க ஆரம்பிப்போம், இயற்கையை காதலிக்க ஆரம்பிப்போம், அதுவே நமக்கு வந்து இந்த பிளானட்டுக்கு யூனோ பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு சமாதானமா இருக்கும். பி எ வேர்ல்ட் லவர், யூ வில் லவ் நேச்சர் அண்ட் கேர் ஃபார் த பிளானட் இஸ் தி ஃபைனல் மெசேஜ் விச் ஐ வாண்ட் டு சே. இப்ப அடுத்த வர செஷன்ல என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கறது ஒரு ஸ்லைடு இருக்கு, அதை வந்து தனியா இந்த பிபிடியா உங்களுக்கு சப்மிட் பண்றோம், அதுல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. Now we will open the floor for question and answer. And thanks for being with us. இணைந்திருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி ஐயா. Thank you very much, sir. You're welcome.